பெரியாரை பற்றி எப்பொழுது கேட்டாலும் எப்பொழுது பேசினாலும் ரசிக்கின்ற விதமாக ஒரு மாஸ் ஹீரோ ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கார் அப்படின்னா பெரியார் தான். அன்னபூர்ணா ஹோட்டலுடைய முதலாளி எந்திரிச்சு அந்த முதலாளி என்ன சொல்கிறாரு, அம்மா நான் உங்களுக்கு ரொம்ப இணக்கமானவன், நான் உங்களை ஜிஎஸ்டி குறைக்க சொல்லலை, தயவு செஞ்சு கூட்டி போட்டுருங்க. மறுநாள் அந்த நிதியமைச்சரிடம் போய் அந்த முதலாளி என்னை மன்னிச்சிங்க நின்ன பொழுது, ஐயா சுயமரியாதையை விட்டுவிட்டு ஒரு தம்பி நின்றுட்டானே, இந்த மண்ணில் ரொம்ப முக்கிய சுயமரியாதை தான், எங்களுக்கு பெரியாருங்க கிழவி அதான் சொல்லி கொடுத்தான், காசு வரி நான் கட்டிக்கிறோம், ஆனால் சுயமரியாதையை விட்டு ஒரு தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த முதலாளியை தமிழ்நாடே ஆதரிச்சிருச்சு. மூடநம்பிக்கை பேச்சாளர் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து பேசும் பொழுது அவரை எதிர்த்து ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, சமீபத்தில் தான் முனைவர் பட்டம் வாங்குறாரு, பகுத்தறிவுங்கிற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்ற ஒருத்தரால் தான் ஒரு மூடநம்பிக்கை பேச்சு நடக்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும். நீங்கள் விளையாட்டுத்துறையில் தீவிரமாக இருக்கீங்க எல்லாரும், நீங்கள்லாம் படிக்காது, படிக்கிறக்கெல்லாம் வேறு பையன் இருக்கான் கிளாஸில் அவன் படிச்சுட்டு போகிறான், நீங்கள் சகல நேரம் கிரவுண்டில் இருங்க, நீங்கள் ஓடுறதான் முக்கியம், விளையாடுறதான் முக்கியம், ஜெயிக்கிறதான் முக்கியம், நம்ம படிக்க வேண்டாம். இன்றைக்கி நான் போகிற இடத்துலாம் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் பெரியார் சொன்ன மாதிரி 21 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க, 30-32 வயசு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. கல்யாணத்துக்கு பண்ணி என்னென்ன போகிறப்ப அந்த தலைவதிக்கு சொல்லுவா, ஆ அந்த இருங்க இருங்க இருங்க, அந்த அந்த ஏன் பெரியார் இன்றும் தேவைன்னு இருக்குல்ல, அந்த தளபதி நேற்று மாலையை தூக்கிட்டு போனார் பாருங்க பெரியாருக்கு, நான் பெரியாருக்கு போட்டானும்னு. தமிழ்நாட்டில் அரசியல் என்பது பெரியாரை மதுகளிச்ச ஒரு அரசியல் இருக்கவே முடியாங்கிற உதாரணம் தான் விஜய் அவர்கள் நேற்று மாலையை தூக்கிட்டு போனது. Hola! Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays, South India's number one travel brand. ஒரு இனிய காலை பொழுதில் பல்வேறு பணிகளுக்கிடையே தொடர்ச்சியாக 2 மணி நேரத்தை பெரியாரின் பொருட்டு உங்களின் பொருட்டு இங்கு செலவழித்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கு முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இதை போன்ற நிகழ்ச்சிகள்லாம் என்ன பொதுவாக துவங்கி வச்சுட்டு அமைச்சர்லாம் கிளம்பிடுவாங்க, ஆனால் இன்னைக்கு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி அண்ணன் சேகர்பாபுவிலிருந்து அண்ணன் மா சுப்பிரமணியம் வரை எல்லோரும் இத்தனை ஆர்வமாக தங்கள் பணிக்கிடையே இந்த அரங்கத்தில் அமர்ந்திருப்பதன் முக்கியமான காரணம் யாருன்னா பெரியார். பெரியாரை பற்றி எப்பொழுது கேட்டாலும் எப்பொழுது பேசினாலும் ரசிக்கின்ற விதமாக ஒரு மாஸ் ஹீரோ ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கார் அப்படின்னா பெரியார் தான். எனக்கு பெரியாரை பற்றி ஒரு படம் போட்டவுடனே நீங்கள் எல்லாம் கைதுட்டீங்கல்ல, எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா ஒரு மனிதன் 100 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்து கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலத்துக்கு மேலாகி 45 வருஷம் கழித்து ஒரு வயசான அழகற்ற அழுக்கான தாடி ஒழுங்காக வெட்டப்படாத ஒரு கிழவனை காமிச்சா அரங்க அதிர அலருது அப்படின்னா அதுதான் அந்த பெரியார் இந்த காலத்தில் செய்த மிகப்பெரிய சாதனை நான் நினைப்பேன். இது ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனம் இருக்கும், அப்பா பெருசாக சம்பாதிச்சிருப்பாரு, பிள்ளை 5 பேர், அதுக்கப்புறம் அப்பாவால் நல்ல நிலையை எழுதியிருப்பாங்க. அவருடைய 80-85 வயசில் அப்பா இறந்து போவார். இறந்து போனார்னா அன்னைக்கு வந்து நடக்கிற வெளிவர்ற அத்தனை நாளிதழ்களையும் ஒரு பெரிய நினைவஞ்சலி போட்டு முழுப்பக்க விளம்பரம் போட்டு உங்கள் பிரிவால் வாடும் பிள்ளைகள் அப்படின்னு 4 பிள்ளைகளுடைய பேரும் போட்டு கண்ணீர் சொட்டுற படமெல்லாம் போட்டு ஒரு பெரிய விளம்பரம் வரும் எல்லா பேப்பர்லையும். அடுத்த வருஷம் என்ன ஆகும்னா அதே பேப்பரில் இப்போ முழுப்பக்க விளம்பரம் என்ன ஆகும்னா 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி வந்து கால் பக்கம் ஆயிரும், 3வது வருஷத்தில் என்ன ஆகும்னா இந்த கால் பக்கம் கடைசி பக்கத்துக்கு போயிடும், முதல் பக்கத்தில் வராது, 4வது வருஷத்தில் என்ன ஆகும்னா அந்த கால் பக்க விளம்பரம் 3ஆம் பக்கத்துக்கு வந்துடும், ஏன்னா அது இன்னும் காசு குறைச்சு, 6வது வருஷம் என்ன ஆகும்னா அந்த 4 அண்ணன் தம்பி 2 பிரிஞ்சிருவாங்க, பிரிஞ்சதுக்கப்புறம் அவன் ஒரு பேப்பரில் கொடுப்பான் இவன் ஒரு பேப்பரில் கொடுப்பான், 7வது வருஷம் அது கால் பங்குக்கு வந்துடும், 8வது வருஷம் மறந்துடுவான், ஏன்னா இவன் அதுக்குள்ளே என் தொழிலை கற்றுக்கிட்டுருவான் பழகிடுவான் சம்பாரிச்சிருவான், இப்போ அப்பா தேவையில்லை அவருக்கு நினைவஞ்சலி அனாவசியம். அப்படித்தான் எப்பொழுதும் உலகம் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் இறந்து காலமாகி அதன் பிறகு 50 ஆண்டு காலமாக பெரியாரின் பெயரை சொன்னால் எதிரி நடுங்கிறான்ல, அதுதான் பெரிய விஷயமா நினச்சி பெரியார் நினச்சிக்குவேன். நான் நலம் பெற்றவன், கெனித்ராஜ் நலம் பெற்றவர், அவர் கொண்டாடுவது முக்கியம் இல்லை, பெரியார் பேரை எப்ப சொன்னாலும் பிஜேபி அலறான் பாருங்க, என்ன பெரியார் என்ன பெரியார் ஈவேரா ஈவேரான்னு எனக்கு தெரிஞ்சு பெரியாருக்கு எப்பொழுதுமே தன்னை பெரியார்னு சொல்லாம பேர் சொல்லி கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கூப்பிடறது தானடா பேரும்பாரு. அப்படி பெரியாரின் விருப்பத்திற்கேற்ப அவரை திரும்ப திரும்ப பேர் சொல்லி இந்த தலைமுறை உங்ககிட்ட கொண்டு சேர்த்தது நம்முடைய எதிரிகளாக இருப்பவர்கள் தான். இன்னைக்கும் அவர்களுக்கு பெரியாரை கண்டால் நடுக்கம் ஏவருது. ஏன் இன்னைக்கும் தேவை பெரியார்? சமீபத்தில் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க, நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூரில் ஜிஎஸ்டியுடைய குறைகேற்பு கூட்டம்,
அந்த குறை கேட்பு கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ இல்லையா. அன்னபூர்ணா ஹோட்டலுடைய முதலாளி எந்திரிச்சு ரொம்ப இணக்கமாக முதலாளி அம்மா கோவப்படாத வகையில், அம்மா எங்களுக்கு நிறைய சிரமம் இருக்குது, வெறும் பண்ணை விற்றோம்னா டேக்ஸ் இல்லை, அதுக்குள்ளே க்ரீம் வச்சோம்னா 18%, இப்போ பெண்ணுக்கு தனி பில்லு போட வேண்டியது இருக்குது, க்ரீமுக்கு தனி பில்லு போட வேண்டியது இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு 18% மொத்தமாகவே போட்டுருங்க. அவர் வந்து ஒன்றுமே குறைக்க சொல்லலை. அந்த முதலாளி என்ன சொல்கிறாரு, அம்மா நான் உங்களுக்கு ரொம்ப இணக்கமானவன், நான் உங்களை ஜிஎஸ்டி குறைக்க சொல்லலை. பொது அமைச்சர் என்ன சொல்லுவோம், குறைங்கன்னு சொல்லுவோம், ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, குறைக்காதீங்க, தயவு செஞ்சு கூட்டி போட்டுருங்க, எங்களுக்கு வேலை சுலபமாகட்டும் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் என்ன செய்யணும், அந்த முதலாளி மேலே கோபம் தானே வரணும். ஏன்டா ஏற்கனவே பண்ணுக்கு டாக்ஸ் இல்லாமல் இருக்குது, நீ ஒரு முதலாளி வந்து உட்காந்துக்கிட்டு க்ரீம் பண்ணுக்கு போடுற 18% இதுக்கும் போடுங்க அம்பியா, 50 ரூபாய்க்கு பண்ணு வாங்கினா 59 ரூபா கட்டணும், 18% 50 ரூபாய்க்கு 9 ரூபா அப்படின்னு தானே ஒரு கோபம் வரணும். ஆனால் கோபம் வராமல் நம்ம எல்லாரும் அன்னபூர்ணா முதலாளியை ஆதரித்தோம். நம்முடைய முதல்வர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும்போது கூட மாண்பு முதல்வர் சொன்னாங்க, அவரை பற்றி சொன்னாங்க, ஏன் நம்ம எல்லாரும் ஒரு வரி கூட்ட சொல்கிற ஒரு ஆளை ஆதரித்தோம். வரி கூட்டச்சனா கோபமெல்லாம் வரணும், ஒரு முதலாளி வரி போடுங்கிறார் போய் நிதியமைச்சர்கிட்ட, ஆனால் அவரை நம்ம ஆதரிச்சோம் அவ்வளோ பேரும். காரணம், மறுநாள் அந்த நிதியமைச்சரிடம் போய் அந்த முதலாளி என்னை மன்னிச்சிங்க நின்ன பொழுது, ஐயைய சுயமரியாதையை விட்டுவிட்டு ஒரு தம்பி நின்றுட்டானே, இந்த மண்ணில் ரொம்ப முக்கியம் சுயமரியாதை தான், எங்களுக்கு பெரியாருங்க கிழவன் அதைத்தான் சொல்லி கொடுத்தான், காசு வரி நான் கட்டிக்கிறோம், ஆனால் சுயமரியாதையை விட்டு ஒரு தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த முதலாளியை தமிழ்நாடே ஆதரிச்சிருச்சு. ஏன்னா ஒரு அதிகார வர்க்கத்திற்கு முன்னாடி போய் கைகட்டி நிற்பதை தமிழ்நாடு எப்பொழுதும் விரும்புவதே இல்லை, செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா. நம்ம ஒரு மூடநம்பிக்கை பேச்சாளர் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து பேசும் பொழுது அவரை எதிர்த்து ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு, ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், கண் பார்வையற்றவர், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் ஏன் கொடுக்குறாரு, எதிர்த்து குரல் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த மாற்றுத்திறனாளி என்பவர் மாற்றுத்திறனாளிக்கான ஒதுக்கீட்டில் ஆசிரியராக வந்தவர் இல்லை, அவர் படித்து பொது போட்டியில் ஆசிரியராக வந்தவர் சமீபத்தில் தான் முனைவர் பட்டம் வாங்குறாரு. அந்த முனைவர் பட்டத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்திருந்த தலைப்பு பகுத்தறிவுன்னு, பகுத்தறிவுங்கிற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்ற ஒருத்தரால் தான் ஒரு மூடநம்பிக்கை பேச்சு நடக்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும். அப்போ பெரியார் என்பவர் தொடர்ச்சியாக இங்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற முக்கியமான, அதை விட முக்கியமான காரணம், பெரியார் என்பவர் சாமி கும்பிடாதுன்னு சொன்னவர் இல்லை. அதை நம்ம எல்லாரும் திரும்ப 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 சொல்ல வேண்டிய முக்கியம் என்ன அப்படின்னா, இவர்கள் பெரியாரை வெறுமன ஒரு நாத்திகவாதியாக அடக்க பார்க்கிறார்கள். ஏன் தெரியுமா, பெரியார் பேசின மிச்ச விஷயம் பூரா அவனுக்கு ரொம்ப உடன்பாடு இல்லாதது, குறிப்பாக பெரியார் பேசின பெண் விடுதலை. நீங்கள் நினச்சி பாருங்க, 1928 கிட்டத்தட்ட 96 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணினுடைய திருமண வயது என்பது 8 என்ன, அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் 3, அதிகபட்சம் 8. அந்த வயது இருக்கும் பொழுது 1928 பெரியார் சொல்றாரு, 21 வயசுக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணக்கூடாது. எப்போ 8 வயசு கல்யாணம் பண்ணி இருப்ப ஒருத்தர் வந்து பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க, 21 வயசுக்கு முன்னாடி பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய தேர்ந்த சிந்தனை வேணும். இந்த பெண்களின் நலன் பேசியதன் காரணமாக விளைவாகத்தான் நீங்க பாத்தீங்கன்னா, 2006 புதுக்கோட்டையில இருந்து சாந்தின்னு ஒரு பொண்ணு தடகள போட்டியில போய் வென்று தோஹாவில் சில்வர் வாங்கினாங்க, சில்வர் அறிவிச்சாச்சு, சில்வர் வச்சு வெளியே வந்தா ஜெண்டர் டெஸ்ட்ல வந்து சாந்தியினுடைய பெண் தன்மையில் சந்தேகம் வருதுன்னு கேள்வி வருவதற்குள் தமிழகத்தின் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் 15 லட்சம் ரூபாய் பரிசு பணம் அறிவிச்சிட்டாரு. ஆனா சாந்திக்கு கொடுத்த விருதை திரும்ப பெற்றுட்டாங்க இந்திய அரசு, இல்ல இல்ல அவருடைய ஜெண்டர் டெஸ்ட்ல அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு. சாந்தி கண்ணீரோடு வந்து சேர்ந்தாங்க, எப்படிதான் இப்ப வினேஷ் போகத்து வந்து நின்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து நின்னாங்க. சாந்தி வந்து நின்னா அதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த 15 லட்சம் ரூபாய் கொடுக்க கூடாதுன்னாங்க, ஏன்னா விருது வாங்கினா தானே 15 லட்சம் ரூபா, விருது தான் திரும்ப கொடுத்தாச்சே, வெள்ளி பதவி தான் திரும்பி வாங்கிட்டாங்களே, அப்போ எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொன்ன பொழுது கலைஞர் சொன்னாரு, சாந்தி ஆனா பெண்ணா என்பது முக்கியம் இல்லை, ஓடுனது அந்த கால் தான், அதனால அதுக்கு 15 லட்சம் ரூபா கொடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு இல்லையா. கலைஞர் அந்த பாடத்தை படித்தது பெரியார்கிட்ட. ஒரு பெண் தன் வீட்டிலிருந்து கிளம்பி புதுக்கோட்டையிலிருந்து தோஹா வரையும் வந்திருக்கா, தோஹா வரையும் வந்தவ கடைசி நேரத்துல சின்ன பிசிறின் காரணமாக தன்னுடைய பதக்கத்தை இழக்கிறா, ஆனா பதக்கத்தை இழந்ததற்காக நம்ம அவளை கைவிட்டா, புதுக்கோட்டை சாந்தியை போல விழுப்புரத்திலிருந்து மாயவரத்திலிருந்து இன்னொரு பொண்ணு வரவே முடியாது, வந்தவளை விட்டுறவே கூடாது, பரவாயில்ல அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இந்த கால் தானே ஒண்ணுச்சு, இதுக்குத்தானே அறிவிச்சாங்க வெள்ளி பதக்கம்,
நான் கொடுக்குறேன் 15 லட்சம் ரூபாய் அப்படின்னு 15 லட்சம் ரூபாயும் ஒரு தொலைக்காட்சி பெட்டியும் கொடுத்து அந்த சாந்திக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன்னு கலைஞர் சொன்னதுக்கான காரணம், ஒரு பெண்ணை ஒரு பொழுதும் வீட்டுக்குள் முடக்கிவிடக் கூடாது என்ற சிந்தனை பெரியாரிடமிருந்து அண்ணாவுக்கும் அண்ணாவிடமிருந்து கலைஞருக்கும் வந்ததனால் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு மொத்த இந்தியாவிலும் இல்லாதபடி தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப பெண் பிள்ளைகள் படித்தா பணம் கொடுக்கிறோம்னு முத முதல்ல ஆரம்பிச்சது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரு தொடர்ச்சி எதுனா பெரியாரின் தொடர்ச்சி. அதனாலதான் இங்க படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க விளையாட்டுத்துறையில் தீவிரமா இருக்கீங்க எல்லாரும், நீங்க எல்லாம் படிக்காதீங்க, நான் சொல்றேன் நீங்க எல்லாம் படிக்காதீங்க, படிக்கிறக்கெல்லாம் வேற பையன் இருக்கான் கிளாஸ்ல அவன் படிச்சுட்டு போறான். நீங்க சகல நேரம் கிரவுண்ட்ல இருங்க, நீங்க ஓடுறதுதான் முக்கியம், விளையாடுறதுதான் முக்கியம், ஜெயிக்கிறதா முக்கியம், நம்ம படிக்க வேண்டாம். படிப்பை யார் பாத்துக்கிட்டோம், கெடித்ராஜ் மாதிரி அண்ணனும் மதிவதனி மாதிரி அக்காவும் பாத்துக்கிட்டோம். நமக்கு சிக்கல்லாம் ஒரு வழக்கறிஞர் இருக்காரு, நமக்கு சிக்கல் நடத்த இன்ஜினியர் இருக்காரு. நான் உங்களுக்கும் சொல்றேன், எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எப்பெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் உங்கள் பெற்றோர்களை நீங்க போற கிரவுண்டுக்கு, நீங்க மேடை ஏறும்போது, நீங்க பரிசு பெறும்போது உங்க பெற்றோர்களை கூட்டிக் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா உங்க பெற்றோருக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி தரவே முடியாது. ஏன்னா போன தலைமுறை அவ்வளவு சிரமப்பட்ட ஒரு தலைமுறை, உங்க அம்மாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை, மேடை ஏத்தவே இல்லை, கொஞ்சம் 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 கொஞ்சமாக நகட்டி 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 நடி கொண்டிருக்கோம் இந்த இடத்துக்கு. இன்னைக்கு நான் போகிற இடத்துல சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் பெரியார் சொன்ன மாதிரி 21 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க, 30-32 வயசு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. கல்யாணத்தை பண்ணி என்னென்ன ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம என்ன ஓட வேண்டியதும் கடக்க வேண்டியதும் பெற வேண்டிய விருதுகளும் பதக்கங்களும் 100 இருக்குது நமக்கு முன்னாடி, அதையெல்லாம் செஞ்சு அப்புறம் பண்ணிக்கலாம். அப்போ அதை அம்மாவுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம போய் ஜெயிச்சு நிற்கிற இடத்துல அம்மாவை கூப்பிட்டு போகணும் இல்லையா. அம்மாவுக்கு வந்து பார்க்கணும், ஓ முருகனுக்கு மானா நடத்தின சேகர் பாபு வந்து பெரியாரை பத்தி பேசுனா என் பொம்பளை பிள்ளைகளுக்கா உட்கார்ந்துருக்காரா, ஓ மருத்துவத்துறை அமைச்சர் மாசுபுரமணி உட்கார்ந்துருக்காரா என் பிள்ளைகளுக்காக, உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சாதான் அந்த அம்மா உங்களை வந்து திருப்பி கல்யாணம்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப நாம் அடைகிற உயரங்களை நம் பெற்றோர்களை முன்னே பார்க்க வைக்க வேண்டும். பெற்றோர்களை விட அதற்கு மகிழ்பவர்கள் வேற யாரும் இருந்துட முடியாது. நம்ம திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ஏன் வந்து பெரியாரை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும், ஏன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி சொன்னா, பெரியார் என்பவர் இந்த தேசத்தில் எப்பொழுதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான மாற்றம் ஏற்பட்டதோ அதையெல்லாம் உடனே பயணித்த ஒரு ஆள். நீங்க வயசாக என்ன செய்வாங்க வீட்டில், நீ உங்க வீட்டில் பாட்டிகிட்ட கொண்டு ஆண்ட்ராய்டு போனை கொடுத்தீங்கன்னா, ஏய் இதுல யாரு பேசுறா பாரு, இதை யாரு செய்யறா சொல்லு, இதை எப்படி பண்றது கேளு அப்படின்னு விஞ்ஞான வளர்ச்சியை விட்டு விலகி நிற்பார்கள் வயதானவர்கள். நமக்கு தான் பையன் வந்துட்டான், பேத்தி வந்துட்டாலே பேத்தி செஞ்சு கொடுப்பாள்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் பெரியார் அவர்கள் முதன் முதல்ல சென்னைக்கு கம்ப்யூட்டர் வருது மெட்ராஸ் ஐஐடிக்கு. அப்போ கம்ப்யூட்டர் என்பது ஒரு அறையின் அளவு இருக்கும், ஒரு அறையின் அளவு இருக்கும், அந்த அறையின் அளவுக்கு வருது பெரியார் அவர்கள். 1969 வச்சு அந்த கம்ப்யூட்டரு, 69 பெரியார் சக்கர நாக்காளிக்கு வந்துட்டாரு. அவருடைய கையில் மூத்திர பைய இருக்கும், கையில் மூத்திர பையை பிடிச்சிக்கிட்டு ஐஐடிக்கு போய் இங்கே ஏதோ கம்ப்யூட்டர் ஒன்று வந்திருக்காமே என்னை தூக்குன்னு சொல்லி வீல் சேரோட மாடிக்கு தூக்கி உள்ளே போய் அவங்ககிட்ட உட்காந்து இந்த கம்ப்யூட்டர் என்னவெல்லாம் செய்யும் இதுவெல்லாம் நடத்தும் அப்படின்னு அன்றைக்கு படிக்க வந்த ஒரு இளைஞனுக்கு இருக்கிற ஆர்வத்தோடு பெரியார் அவர்கள் அந்த கம்ப்யூட்டரை பற்றி கேட்ட பொழுது அவருடைய வயசு 91. 91 வயசில் இன்னைக்கு ஒன்று நடந்திருக்கு, ஒரு விஞ்ஞான மாற்றம் வந்திருக்கு. நம்ம சொல்கிறோம் கம்பி இல்லாமல் பேச முடியும்னு, கம்பி இல்லாமல் பேசுகிற ஒரு சாதனம் வந்திருக்கு, அதை செய்கிறாங்க. அதை பற்றி தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அதுதான் பெரியாருடைய பெரிய சாதனை. பள்ளிக்கூடத்தில் 5 வயதில் சேர்க்கப்பட்டார்கள் பிள்ளைகள். 1வதுலாம் பிள்ளை கொண்டு சேர்ப்பாங்க, பாலர் பள்ளி கிடையாது. பெரியார் அவர்கள் தான் முதன் முதல்ல இந்த நாட்டில் பெண் குழந்தைகளை பார்த்து கொள்ளும் சுமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் பிள்ளைகளை 5 வயதில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடாது, 3 வயதிலேயே சேர்க்க வேண்டும் சொல்லி குடியரசில் 3 வயசில் புள்ள சேர வேண்டிய அவசியம் என்னன்னு 3 பக்கத்துக்கு அறிக்கை தயார் பண்ணி அதை முதல் முதலில் இந்தியாவில் சிந்தித்த முதல் தலைவன் யாருன்னா பெரியார் தான் சிந்தித்தார். பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுருக்கேன், அந்த அம்மா ஃப்ரீயாகட்டும் முதல்ல அப்படின்னு. இப்படி தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்திற்கு எது தேவையோ அது தொடர்பாக சிந்திக்கிற ஒருவர் இருக்கார்ல, அவர் தான் தலைவராக கொண்டாடப்படுவார். ஏன் இன்னைக்கு வந்து பெரியாரை பத்தி போட்டோன்னு நம்ம அவ்வளவு பேர் விசிலடிச்சு உற்சாகமா கொண்டாடுறோம் அப்படின்னா, எல்லா காலத்திற்கும் பொருத்தமானவராக அவர் இருப்பதால் தான் அவரை கொண்டாடுறோம். பொருத்தமா இல்லாம இருந்தா விட்டுருப்போம்ல இல்லையா. நம்ம வந்து கலைஞர் அவர்களை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, கலைஞரை போல விதிகளை உடைத்த ஒருவர் கிடையாது.
அரசு என்பதை நடத்த முடியாம நிறைய சட்டச்சிக்கல் இருக்கும், நிறைய பைலா இருக்கும், நிறைய கைட்லைன் இருக்கும், நிறைய ரூல் இருக்கும். அண்ணன் ஆர் ராசா அவர்கள் வந்து கூட்டத்தில் சொல்லுவாங்க, பெரம்பலூரில் முதல் முதல்ல ஒரு பெரிய கல்லூரி வரணும்னு சொன்ன பொழுது, இப்ப இருக்கு இல்லையா பெரம்பலூர்ல இருந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, சீனிவாசன் பல்கலைக்கழகம் பெரிய பல்கலைக்கழகம் ஆயிடுச்சது. அது முத முதல்ல கல்லூரிக்கு அனுமதியை வந்து திரு ராசா அவர்கள் போய் கலைஞர்கிட்ட கேட்ட பொழுது அந்த கல்லூரி ஆரம்பிக்க முடியாத தடை இருந்திருக்கு. காரணம், மிக அருகில் இன்னொரு கல்லூரி இருக்கு, அருகில் கல்லூரி இருந்தால் இன்னொரு கல்லூரி ஆரம்பிக்க வேணாங்கிறது விதி. ஆனா ராசாவை சொல்றாரு, அந்த ஒரு கல்லூரி பத்தாது, நானே பெரம்பலூர் இருந்து முசிறி போய் தான் படித்தேன், இன்னொரு கல்லூரி வந்தால் நல்லதுயா, நீங்க எனக்கு பண்ணி கொடுக்கன்னு கேட்கிறாரு கலைஞர்கிட்ட. கலைஞர் வந்து சரி பார்க்கலாம் ஏன்னு அனுப்புறாரு. இந்த விதி கொண்டு வந்தது யாருன்னு கேட்கிறாரு. கொண்டு வந்தா யூஜிசி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னு. கலைஞர் ஒரு கேள்வி கேட்டாரு, இது ரூலா கைட்லைனானது? அருகில் கல்லூரி இருந்தா 3 கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டாம் யூஜிசி சொல்லிருச்சு, ஆனா பெரம்பலூர்ல கல்லூரி இருந்தா நல்லது, அதை முன்மொழிகிறவரு எம்பி ராசா. கலைஞருக்கு அது புரியுது, ஆனா அவன் ஒரு சொல்றான் யூஜிசியில பண்ணக்கூடாதுன்னு. கலைஞர் ஒரு கேள்வி கேட்டாரு, அது கைட்லைனா ரூலானாரு? இருங்க பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு மொடி கோட்டைக்கு எல்லாரும் போய் யூஜிசியுடைய எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க, ஐயா அது வந்து கைட்லைன்னா அப்படின்னு. கலைஞர் சொன்னாரு, இந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கிரு, அது ரூல் இல்லைல்ல, அது விதி இல்லை, விதியைத்தான் உடைக்கக்கூடாது, இது வழிகாட்டி கைட்லைன் தான், உடச்சுக்கலாம், ஒருத்தர் நம்மள கேஸ் போட்டு ஒண்ணும் பண்ண மாட்டான், இன்னொரு கல்லூரி திறந்துருன்னு சொல்லி கலைஞர் எடுத்து முடிவு இருக்கு இல்லையா, அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு பெரம்பலூர்ல அவ்வளவு பெரிய பல்கலைக்கழகமாக அது மாறி நிற்கிறது. அப்ப ஒரு கைட்லைனுக்கும் ரூலுக்கான காரணத்தை சொல்லி இந்த நிர்வாகத்தை சரி செய்யும் கலைஞரின் குணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, முத முதல்ல அண்ணா அவர்கள் பெரியாருடைய கனவான சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்குறாரு. சட்டமாக்கும் போது டிராப்ட் எழுதணும் சட்டத்துக்கு, டிராப்ட் எழுதிட்டு எழுதியாச்சு இங்கிலீஷ்ல, போய் ஒரு தடவை பெரியார்கிட்ட காமிச்சிருக்காங்கிறாங்க. அண்ணா பார்த்தாச்சு, அண்ணா தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் பேரறிஞர், படிச்சுட்டாரு, பெரியார்ட்ட கொண்டு கொடுத்துருக்கங்கிறாங்க. பெரியார் வாங்கி பார்க்குறாரு, வாங்கி பார்த்துட்டு நீங்க சுயமரியாதை வெறும் ஒப்பந்தம் போட்டு திருமணம் பண்ணலாம், அண்ட் டை தாலி அப்படின்னு இருக்கு. பெரியார் வாங்கி பார்த்துட்டு இது அண்டு டை தாலின்னு இருக்கக்கூடாது, ஏன்னா தாலி என்பது பெண்ணுக்கு சுமை, அதனால ஆர் டை தாலி, நீ ஒன்று ஒப்பந்தம் எடுத்துக்க அல்லது தாலி கட்டிக்க. அண்டு டை தாலின்னா நாளைக்கு ஒரு வழக்கறிஞர் வந்து உட்காந்து என்ன சொல்லுவான், ஒரு ஜட்ஜ் வந்து உட்காந்து என்ன சொல்லுவான், அண்டு டை தாலின்னு இருக்கு, தாலி கட்டினியா நீ, அப்பதான் சுயமரியாதை திருமணம் செல்லுமா. பெரியார் தான் அதை வந்து சட்டத்துல திருத்தினாரு, அது அண்டு டை தாலி இல்ல ஆர் டை தாலின்னு மாத்தினாரு. யாரு? படிக்கவே படிக்காத, கொச்சை மொழியில தமிழ பேசின, ஆங்கிலம் அறியாத பெரியார் தான் சட்டத்தை மிகச்சரியா ஆர் டை தாலின்னு மாத்தினாரு. அதனாலதான் இன்னைக்கு வரையும் சுயமரியாதை திருமண சட்டங்கள் சிக்கல் இல்லாம இருக்கு. அதை படித்ததுனாலதான் அதன் நீட்சியாகத்தான் கலைஞர் கேட்கிறாரு, அது கைட்லைனா ரூலான்னு. அந்த கலைஞரை தான் இவன் படிக்கிறான்னு சொல்லிட்டிருக்கான், அவ்வளவு நுட்பமா நிர்வாகம் பண்ண ஒருத்தரும் சொல்லிருக்கான். இந்த இடத்தில் இருக்கும் பொழுதுதான் நம்ம இவர்கள் எல்லோரும் எதற்காக செஞ்சார்கள்னா, உங்களை என்னை மாதிரி எளிய மனிதர்களுக்காக, சாதாரண ஆட்களுக்காக அவர்கள் மேலே வருவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கு என்னைக்கோ ஒரு சொன்ன நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணத கினித்ராஜ் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் கழிச்சு நன்றியோடு நினைவு கொள்றாரு இல்லையா, 15 ஆண்டு காலம் கழிச்சு. அதுக்கு காரணம், நான் படிப்பதற்கான எதுவெல்லாம் தடையாக இருந்ததோ அதையெல்லாம் திறந்து வைத்தவர்கள் இவர்கள்ங்கிறது இல்லையா, அதனாலதான் நம்ம இவ்வளவு நன்றி சொல்லக்கூடிய இருக்கோம். இன்று மட்டுமல்ல, என்றுமே எப்பொழுதும் அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ரொம்ப குறுகிய காலம் தான் ஆட்சி செஞ்சேன், ஆனால் குறுகிய காலம் ஆட்சி செஞ்சதுல 3 முக்கியமான விஷயம் செஞ்சிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கேன், அடுத்து பெரியாரின் கனவான சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியிருக்கேன், 3வது இந்தியாவில் எந்த மாநிலமும் இல்லாத வகையில் இருமொழி ஆங்கிலம் மட்டும்தான், இந்த 3 செஞ்சிருக்கேன். எனக்கு பின்னாடி என்னைக்காவது இந்த 3லையும் ஏதாவது ஒண்ணுல யாராவது கை வைக்கணும்னு நினைச்சா, இந்த மாநிலமே எதிர்த்து எந்திரிச்சு நிற்கும் பத்தியா, ஐயையோ எந்திரிச்சு நின்றும் ஆயிலும் பயப்படுவது பத்தியா, அப்படி பயப்படுற நாள் வரைக்கும் இந்த மாநிலத்தை அண்ணாதுறை ஆளுகிறான் என்றுதான் பொருள்னு சொன்னார் அண்ணா. அதனாலதான் இன்னைக்கு எஃப்எஸ்எஸ்ஐல ஆவின் மாதிரி தயிர் விற்கிறாங்க இல்லையா, இந்தியா பூரா அட்டையில தஹின்னு எழுதணும்னு சொன்னான். தயிர்னு எழுதுனா பத்தாது, தஹின்னு எழுதணும், எல்லா மாநிலங்களிலும் அதை இந்தியில் எழுதணும்னு சொன்னான். எழுதணும்னு சொன்னா நம்ம எதிர்க்கலாம், யார் தெரியுமா எதிர்த்தா, பிஜேபியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை சொன்னாரு, ஐயையோ தமிழ்நாட்டில் தஹி வேண்டாம், தயிர்னே போடுங்க போதும்னாரு.
ஏன்னா ஹிந்தியில எழுதக்கூடாதுன்னு ஹிந்தியை ஆதரிக்கிற அலர்னா பாத்தியா, அதுவரை இந்த நாட்டு அண்ணாதுரை ஆளுநர் தான் பொருள் இல்லையா. அப்ப இங்க சில அடிப்படை அம்சங்கள் இருக்கு, அந்த அம்சங்களில் யாருமே கை வைக்க முடியாது. உங்களுக்கு ரஜினிகாந்த் பிடிக்குமா, சச்சின் பிடிக்குமா அப்படின்னு கென்னித்ராஜ் ஆரம்பிச்சோன்னே நீங்க மொத்த பேரும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பிடிக்கும்னு அலறீங்க இல்லையா. ஒரு கண விக்கிச்சாரு கென்னித்ராஜ் தளபதியை பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே டக்குன்னு வந்து நீங்க அந்த தளபதி சொன்னீங்களா, அந்த தளபதிக்கு சொல்லுவா அந்த இருங்க 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 என்னமா ஏன் பெரியார் இன்றும் தேவை இருக்குல்ல, அந்த தளபதி நேற்று மாலையை தூக்கிட்டு போனாரு பாருங்க பெரியாருக்கு, நான் பெரியாருக்கு போட்டானும்னு. தமிழ்நாட்டில் அரசியல் என்பது பெரியாரை மறுதளிச்ச ஒரு அரசியல் இருக்கவே முடியாங்கிற உதாரணம் தான் விஜய் அவர்கள் நேற்று மாலையை தூக்கிட்டு போனது. தமிழ்நாட்டில் இந்த 10 ஆண்டு காலத்தில் பல நடிகர்கள் அரசியலுக்கு வருவதாக பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். பேசியவர்கள் எல்லோரும் எது திராவிட அரசியலோ அதுக்கு மாற்று அரசியல் பேசியிருக்காங்க, ஆன்மீக அரசியல் பேசியிருக்காங்க, மைய அரசியல் பேசியிருக்காங்க. அவர்களெல்லாம் காலாவதி ஆகி போனதுனால் தமிழ்நாட்டில் அரசியல்னா பெரியாரை கும்பிட்டு ஆரம்பிப்பதுதான் அரசியல்னு புரிஞ்சதுனால தான் நேற்றுக்கு மாலையோட கிளம்பி போனது. பெரியாரை பழிப்பதற்கு வழி என்ன அப்படின்னா, உங்களிடம் இருக்கும், உங்கள் கூட பழகும், உங்களோடு நட்பாக இருக்கும் ஒருத்தரை நீங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ, அதே மரியாதையோடு உங்கள் பக்கத்தில் போன நடத்தினால் அதைத்தான் பெரியார் சொன்னது, நீங்கள் எல்லோரும் பெரியாரின் பிள்ளைகளாக அந்த கணத்திலிருந்து மாறுவீர்கள், தொடர்ந்து எல்லோரும் பெரியாரின் பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Allah, your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays, South India's number one travel brand. minnambalam.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.